அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாளும் ஓர் அமுதமொழி. ஒரு முரீது தன் ஷேகின் வீட்டிற்கு போனார். அந்த வீட்டின் நிலைக்கதவை பார்த்து, இதனை வைத்த முறை சரியில்லையே எனச் சொன்னாராம். அப்படி சொன்னதால் உடனே அவருடைய பைஅத் முறிந்து போய்விட்டது. அந்த கதவை யார் வைத்தாலும் அது ஷேகுக்குரியது. அதனை குறை கண்டவரின் பக்குவம் எடுபட்டு போய்விட்டது. இப்படியெல்லாம் இல்லாத ஒருவர்தான் சரியான முரீதாக கணிக்கப்படுவார். 1000 முரீதுகள் இருப்பர், அதில் 2 பேர் 3 பேர் தான் சரியான முரீதாக தேறுவார்கள். நாம் ஏற்கனவே இந்த கதையை பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஹவுலுக்குள்ளே பாய் என்று ஷேகு சொன்னதும் தண்ணீருக்குள் பாய்ந்த முரீது பற்றி. ஷேகு ஹவுலுக்குள் விழுந்த பாயை எடுக்கச் சொல்வதற்காக ஹவுலுக்குள்ளே பாய் என்றார். முரீதோ ஷேகு அவர்கள் ஹவுலுக்குள்ளே பாய்ந்து குதிக்கச் சொல்கிறார்கள் என விளங்கி உடனே பாய்ந்து விட்டார். இதுதான் முரீதுக்குரிய லட்சணம், லட்சியம். இதுபோல ஒரு ஷேகு முரீதுகளிடம், நான் சொல்வது போல செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். அவர் ஒழு செய்தபோது ஷேகை போலவே முரீதுகள் கை கால்களை கழுவி ஒழு செய்தார்கள். கடைசியாக ஒழு எடுத்து முடிந்து எழுந்து நடந்தபோது ஷேகின் தலை அங்கிருந்த நிலையில் இடித்து விட்டது. உடனே முரீதுகள் அனைவரும் குதித்து குதித்து நிலையில் தலையை இடித்து சென்றார்களாம். இது தமாஷிற்குரிய விஷயமாக இருந்தாலும் இதில் நிறைந்த கருத்து உட்பொருள் இருக்கின்றது. சங்கைமிகு ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா அசையத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் துபையில் ஹலீஃபா ஏபி ஷஹாபுதீன் பிஇ எம்பிஏ ஹக்கியுல் காதிரி அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற மஜ்லிஸில் ஆற்றிய அருளுரையின் தொடர்ச்சி.